கெஃப்னா தமிழ் டிவியின் உலகத்தின் இன்றைய பார்வை. இன்று 2/6/2019 இன்றைய உலகத்தின் இன்றைய பார்வைகள். ஐக்கிய நாடுகள் உதவி பொதுச் செயலாளராக இந்திய பெண்மணி நியமனம் பெற்றிருக்கின்றார். ஐக்கிய நாடு உதவி பொதுச் செயலாளராக இந்தியாவைச் சேர்ந்த அனிதா பாட்டியா என்ற பெண்மணி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆற்றல் மேலாண்மை, நிலத்தன்மை, கூட்டு ஆகியவற்றுக்கான உதவி பொதுச் செயலாளராக அவர் செயல்படுவார் என்று ஐக்கிய நாடு பொதுச் செயலாளர் குட்ரஸ் அறிவித்திருக்கின்றார். நைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பறக்கும் கார் அமெரிக்காவில் அறிமுகம். அமெரிக்காவில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக, அதேவேளையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பறக்கும் காரை அறிமுகப்படுத்தி இருக்கின்றனர். ஸ்கை என பெயரிடப்பட்டுள்ள இந்த பறக்கும் கார் 5 பேர் அமரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆளில்லாத விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பறக்கும் கார் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. சூழலின் உதவியோடும் செங்குத்தாக மேலுளம்பி பறக்கம் திறன்படுத்த இந்த கார் எந்த மாசையும் வெளிப்படுத்தாது. மாற்று எரிபொருள்களின் ஒன்றான நைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய வல்லமை படைத்தது. அமெரிக்காவில் ஸ்பெல்லிங் போட்டியில் இந்திய வம்சாவளி மாணவர்கள் சாதனை. ஆங்கில வார்த்தைகளின் எழுத்துக்களை சரியாக சொல்லும் ஸ்பெல்லிங் போட்டியில் உலக புகழ் பெற்றது. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த போட்டியில் அண்மை காலமாக இந்திய வம்சாவளி மாணவ மாணவிகள் கோலோச்சி வருகின்றனர். இந்தியாவுடன் நட்பு நேர்மறையான பாதையில் முன்னேறும் மோடி பதவி ஏற்பு குறித்து அமெரிக்காவின் கருத்து. நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ளது குறித்து அமெரிக்கா வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிடும் போது, உண்மையிலேயே அமெரிக்க அதிபர் மற்றும் நரேந்திர மோடி இடையான நட்பு மீண்டும் பழைய உற்சாகத்தை அளிப்பதாக இருக்கும். இருதரப்பு ஆதரவு இன்னும் வலுவானதாக இருக்கும். இந்த நட்பில் செயல்திறன், நல்லுறவு, அர்ப்பணிப்பு ஆகியவை அடங்கியுள்ளதனால் இரு தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நன்மையாக அமையும். இந்தியா உடனான நட்பு மிகவும் நேர்மறையான பாதையில் முன்னேறும். இரு நாடுகளின் நட்புணர்வு மோடி தலைமையில் தொடர்ந்தும் தலை தூங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அமெரிக்க நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. ஈராக்கில் தொடர் குண்டுவெடிப்பு, 4 பேர் பலி. ஈராக்கில் ஆதிக்கம் செலுத்தி வந்த IS பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா களம் இறங்கியது. இதில் IS பயங்கரவாத இயக்கம் பெரும் பின்னடைவை சந்தித்தது. பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து நகரங்களும் மீட்கப்பட்டு அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். இதையடுத்து ஈராக்கில் IS பயங்கரவாதிகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக கடந்த ஆண்டு இறுதியில் அந்த நாட்டு அரசு அறிவித்தது. ஆனால் தற்போது IS பயங்கரவாதிகள் அங்கு மீண்டும் காலூன்றி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஜெர்மனி தூதரகம் ஏற்பாட்டின் பேரில் சென்னையில் இளம் கால்பந்து வீரர்களுக்கு பயிற்சி. சென்னை தூதரகம் ஏற்பாட்டின் பேரில் சென்னையில் இளம் கால்பந்து வீரர் வீராங்கனைகளுக்கு ஜெர்மனி பெண் பயிற்சியாளர் பயிற்சி அளிக்கின்றார். சென்னையில் உள்ள ஜெர்மனி நாட்டு தூதரகம் தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்து வருகின்றது. பெண் தூதராக பொறுப்பேற்றுள்ள ஹரின் ஸ்டால் ஏழை எளிய மாணவர்களின் திறனை வளர்க்க முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக வருகின்ற 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளில் சென்னையில் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு கால்பந்து பயிற்சி அளிப்பதற்காக ஜெர்மனி நாட்டிலிருந்து அந்த நாட்டு கால்பந்து சங்க பெண் பயிற்சியாளர் வர இருக்கின்றார். அமெரிக்கா வெர்ஜீனியாவில் துப்பாக்கிச்சூடு, 11 பேர் பலி, 6 பேர் காயம். ஜனநாயக நாடான அமெரிக்காவில் குடிமக்கள் துப்பாக்கி போன்ற பயங்கர ஆயுதங்கள் வைத்திருக்க அந்த நாட்டு அரசியல் சாசனம் அனுமதி அளித்துள்ளது. இதனால் அங்கு பெரும்பாலானவர்கள் நவீன துப்பாக்கிகளை வைத்திருக்கின்றனர். ஆனால் இதுவே அமெரிக்க அரசுக்கு தற்போது பெரும் தலைவலியாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் பல்வேறு காரணங்களுக்காக சிலர் சக குடிமக்களை கண்மூடித்தனமாக சுட்டுத் தள்ளும் சம்பவங்கள் தொடர்ந்தும் அங்கு அதிகரித்து வருகின்றது. அந்த வரிசையில் மீண்டும் ஒரு சம்பவம் தற்போது அரங்கேறி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் தென்பகுதியில் அமைந்துள்ள வெர்ஜியா மாகாணத்தில் உள்ள வொர்ஜியா பீச் பகுதியில் மிகவும் பிரபலமானதாகும். அங்குள்ள ஒரு கட்டட வளாகத்துக்குள் திடீரென துப்பாக்கியுடன் நுழைந்த மர்ம நபர் அங்கிருந்தவர்களை பாரபட்சம் காட்டாமல் கண்மூடித்தனமாக சுட்டிருக்கின்றார். எதிர்பாராத இந்த துப்பாக்கிச்சூட்டால் அங்குள்ள மக்கள் அச்சத்துடன் அங்கு இங்கும் ஓடினர். எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டில் 11 பேர் பலியாகியும் 6 பேர் காயமடைந்திருக்கின்றனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் அங்கு வந்த பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்திய நபரை சுட்டுக் கொண்டார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்ன நோக்கத்துக்காக தாக்குதல் நடத்தினார் என்பது பற்றி இன்னும் வெளிவரவில்லை.
ஹொங்கொங் நாட்டில் படகு விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் பலி. கொங்கோ ஜனநாயக குடியரசின் மேற்கு பகுதியில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 30 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் பலர் காணாமல் போயிருக்கின்றனர். அதிகமான பயணிகள் பயணித்தமையே படகு விபத்துக்கான காரணம் என கண்டறியப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியின் உலக பார்வை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு உலகம் பற்றிய பார்வையில் உங்களை சந்திப்போம்.